ஏற்கனவே கர்த்தர் சவுலை இதுவரை புறக்கணிக்காமல் இருந்திருப்பார் என்றாலும் இந்த அவனுடைய செயலுக்காக நிச்சயம் அவனை புறக்கணித்திருப்பார். கர்த்தர் அவருடைய ஊழியக்காரரின் சுகத்தை குறித்து அக்கறை உள்ளவர். அவருடைய நல்வாழ்க்கை குறித்து பொறுப்புள்ளவர். ஊழியக்காரர்களின் குடும்பங்களை குறித்தும் கர்த்தர் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். ஒன்று சாமுவேலின் புத்தகத்தின் 12வது பாடத்திற்காக காத்திருக்கும் TWR வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே 1 சாமுவேல் 21 முடிய கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே பல சமயங்களிலே நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுத்தாலும் பின் இழைப்பை வர பண்ணுகிறார் என்றும், சடங்காச்சாரங்களை விட மனிதனுடைய தேவையே முக்கியம் என்றும், தேவன் தான் பயன்படுத்திய ஒவ்வொரு மனிதனுக்கும் பொறுமையை கற்றுக் கொடுத்தார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 1 சாமுவேல் 22:1-5 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே தாவீதின் இடத்திலே கூடிக்கொண்டவர்கள் யார் யார், எத்தனை பேர், சவுலின் குழப்பத்திற்கு காரணம் என்ன, சவுல் செய்த பாவங்களிலெல்லாம் பிரதானமான பாவம் எது என்பதை ஆழமாக கற்றுக்கொள்வோமா? பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் 1 சாமுவேல் 22:1 சிந்திக்க போகிறோம். 1 சாமுவேல் 22:1-2 பாருங்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கேபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்துக்கு போனார்கள். ஒழுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடி கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு இருந்தார்கள். தாவீதை குறித்தும் தாவீதின் வம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். இவ்வாறு தாவீது புறக்கணிக்கப்பட்டு அலைந்து தெரிந்த ஆண்டுகள் சுமார் 10 ஆண்டுகள். இந்த காலகட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு நாம் ஒப்பிடக்கூடியவை. அவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாவீது புறக்கணிக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தால் இப்பொழுது புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். சவுல் அவருடைய எதிரி பொறுப்பிலே இருக்கிறார். அதே போல பிசாசானவனும் இப்பொழுது பொறுப்பிலே இருக்கிறான். 1 பேதுரு 5:8 என்ன சொல்கிறது? தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், வெளித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுட்டித் திரிகிறான். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது என்று தாவீது கூறினார். அதே காரியத்தை இன்றைக்கு நாமும் சொல்லக்கூடியவர்களாயிருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே இயேசு கிறிஸ்து தமக்காக ஒரு சிலரை ஆங்காங்கே இருந்து தெரிந்தெடுக்கிறார். கடனிலே இருக்கிறவர்கள், கஷ்டங்களிலே இருக்கிறவர்கள், திருப்தி இல்லாத நிலைமையிலே இருக்கிற எல்லாரையும் தம்மை நோக்கி அழைக்கிறார். தாவீதின் காலத்திலேயும் ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் இருந்தார்கள். துன்பப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்கள், சவுலினாலே அந்த நிலைமைக்கு வந்தவர்கள், சவுலுக்கு உண்மையாக இருந்த எத்தனையோ பேரும் கூட அவருடைய நடத்துதலினாலே அவரை விட்டு தப்பி பிழைக்க ஓடினார்கள். அநேகர் தாவீதனிடத்திலே வந்து அவரோடு சேர்ந்து கொண்டார்கள். இந்த உலகத்தின் நீதி நியாயமற்ற காரியங்களை நீங்கள் உணர்வீர்கள் என்றால், நீங்கள் ஒடுக்கப்பட்டு எங்கே ஓடுவதென்று தெரியாதவர்களாக இருந்தால் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். லூக்கா 19:10 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆம், இன்றைக்கும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அவரால் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். எபிரேயர் 2:18 என்ன சொல்கிறது? அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை. அவர் அண்டை வரும்படியாக அவரே உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னும் சிலர் அந்நாட்களிலே தாவீதினிடத்திலே வந்தார்கள். அவர்கள் கடன் பாரத்தினாலே கஷ்டப்பட்டவர்கள். கடன் என்பது ஒரு புற்றுநோயைப் போல எந்த சூழ்நிலையிலையும் அது அழிவையே கொண்டு வருகிறது. அந்த நாட்களிலே ஒரு மனிதன் கடன்பட்டு தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் இழக்கும் பொழுது இறுதியாக அவனையே அவன் அடிமைத்தனத்திற்குள்ளே விற்க வேண்டிய நிலைமையிலே இருந்தான். மனிதர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் பாதுகாக்கப்படவில்லை. இந்த சவுல் என்னும் அரசன் மனிதர்கள் அடிமைகளாக போக அனுமதித்தான். மோசேயின் பிரமாணத்தை, மோசேயின் சட்டத்திட்டங்களை பின்பற்றும்படியாக மக்களை கட்டாயப்படுத்தவில்லை. பாவமானது நம்மையும் தேவனுக்கு கடன்காரர்களாக்கிவிட்டது. ஞாபகம் இருக்கிறதா?
கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். தேவன் ஒருவரே நம்மை மன்னிக்க முடியும். மன்னிப்பு என்பது எப்பொழுதுமே கடனை செலுத்தும் பொழுது கிடைக்கிறது. எனவே கடனிலே இருந்தவர்கள் ஓடி ஒழிய வேண்டியது இருந்தது. தாவீது அவர்களுக்கான கடனை கொடுக்கவில்லை, ஆனால் கிறிஸ்து கடனை தீர்த்தார். அவர் சிலுவையிலே மரித்ததினாலே என்னுடைய பாவக்கடனை உங்களுடைய பாவக்கடனை அவர் கொடுத்து தீர்த்தார். அவர் நம்மை விடுதலை செய்துவிட்டார். இது எத்தனை அருமையான ஒரு சிலாக்கியம் இல்லையா? அது மட்டுமல்ல, முறுமுறுத்த அநேகர் தாவீதினிடத்திலே வந்தார்கள். அவருடைய ஆத்மா கசப்பினாலே நிறைந்திருந்தது. சூழ்நிலைகளும் அனுபவங்களும் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தது. இன்றைக்கும் உலகத்தில் அநேகர் முறுமுறுத்து கொண்டே இருக்கிறார்கள். சில இடங்களிலே அது வெள்ளம் போல வருகிறது. இன்றைக்கு மக்கள் திரள் திரளாக எத்தனையோ தெருக்களிலே இவ்வாறு எதிர்ப்பு தெரிவித்து கடந்து வருகிறார்கள். இன்றைக்கு அநேக மக்களுடைய அடித்தளத்திலே வாழ்க்கையிலே ஒரு திருப்தியற்ற நிலைமையோடு வாழ்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய கரத்தை உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலேயும் உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால் அது உங்களுக்கு கசப்பைத்தான் உண்டு பண்ணும். யோசேப்பின் சரித்திரம் ஞாபகம் இருக்கிறதா? ஆதியாகமத்தின் கடைசி அதிகாரங்களிலே இதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கரத்தை எல்லா சூழ்நிலைகளிலேயும் பார்த்தான். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்தக்கூடிய ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. 1 சாமுவேல் 22:3-4 பாருங்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்தில் தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி அவர்களை மோவாபின் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு போய்விட்டான். தாவீது அரணில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் அங்கே அவனோடு இருந்தார்கள். இவ்வாறு தாவீது மோவாபிற்கு போவதற்கு முன்பு ஒரு குடும்பம் பெத்லகேமிலிருந்து ஏற்கனவே மோவாபுக்கு உயிர் தப்ப கடந்து சென்றது. ஞாபகம் இருக்கிறதா? எலிமெலேக்கின் குடும்பம் அது. இஸ்ரவேலிலே பஞ்சம் உண்டான போது அவர்கள் அங்கே கடந்து சென்றார்கள். அந்த காரணத்தினாலே ரூத் என்கிற பெண்ணை குறித்த ஒரு சரித்திரத்தை நாம் வேத புத்தகத்திலே பார்க்கிறோம். தாவீதினுடைய தகப்பனார் ரூத்தினுடைய பேரன். ஒருவேளை இந்த காரணத்தினாலே கூட தாவீதுக்கு அங்கே அடைக்கலம் கிடைத்திருக்கலாம். தாவீது இஸ்ரவேல் தேசத்தை விட்டு மோவாப் தேசத்திற்கு செல்கிறான் என்ற உண்மை அவன் ஒரு பயந்த மனிதன் என்பதை காட்டுகிறது. தனிப்பட்ட விதத்திலே நான் என்ன நினைக்கிறேன் என்றால், தாவீது அப்படி இஸ்ரவேல் தேசத்தை விட்டு மோவாபிற்கு சென்றிருக்க கூடாது. இஸ்ரவேலிலேயே அவன் தங்கியிருந்திருந்தாலும் கர்த்தர் அவனை பாதுகாத்திருப்பார். ஆபிரகாம் எகிப்திற்கு சென்றபொழுது அவனுடைய விசுவாசம் எப்படி ஆட்டம் கண்டிருந்ததோ அதுபோலவே இங்கே தாவீதனுடைய விசுவாசமும் ஆட்டம் காண்கிறது. பாருங்கள், 1 சாமுவேல் 22:5-8 வாசிக்கிறேன். பின்பு காத் எனும் தீர்க்கதரிசி தாவீதை பார்த்து, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வாரும் என்றான். அப்பொழுது தாவீது புறப்பட்டு ஆரேத் எனும் காட்டிலே போனான். தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் காணப்பட்ட செய்தியை சவுல் கேள்விப்பட்டான். சவுல் கிபியாவைச் சேர்ந்த ராமாவில் ஒரு தோப்பிலே உட்கார்ந்து தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரும் தன்னை சூழ்ந்து நிற்க தன் ஈட்டியை தன் கையிலே பிடித்து கொண்டிருக்கும் போது சவுல் தன் அண்டையில் நிற்கிற தன் ஊழியக்காரரை பார்த்து, பென்யமீன் புத்திரரே, கேளுங்கள், ஈசாயின் மகன் உங்கள் எல்லாருக்கும் வயல்களையும் திராட்சை தோட்டங்களையும் கொடுப்பானோ? உங்கள் எல்லாரையும் 1000 அதிபதிகளும் 100 அதிபதிகளுமாக வைப்பானோ? நீங்கள் எல்லாரும் எனக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கொண்டது என்ன? ஈசாயின் மகனுடனே என் குமாரன் உடன்படிக்கை பண்ணும்போது என் செவிக்கு அதை ஒருவனும் வெளிப்படுத்தவில்லை. எனக்காக பரிதாபப்பட்டு என் செவிக்கு அதை வெளிப்படுத்த உங்களில் ஒருவனாயிலும் இல்லையா? இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றான். இங்கே நாம் பார்ப்பது போல தனது சொந்த மகனே தனக்கு உண்மையாக இல்லை என்பதை காணும்பொழுது சவுல் குழப்பமுள்ளவனாகிறான். ஏன் அதை வீரர்களிலே ஒருவரும் தனக்கு அறிவிக்கவில்லை என்பதை குறித்தும் கலங்குகிறான். என்றாலும் அந்த கூட்டத்திலே ஒரு மனிதன் தாவீது எங்கே தப்பிச் சென்றிருக்கிறான் என்று தெரியும் என்கிறான். இந்த மனிதனை ஏற்கனவே நாம் பார்த்தோம். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் தேவனுடைய கூடாரத்திலே தேவ சமூகத்து அப்பங்களை உட்கொண்ட பொழுது அவனும் அங்கே இருந்தான். பாருங்கள், 1 சாமுவேல் 22:9-10. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடே நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதித்திரமாக ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூப்பின் குமாரனாகிய அகிமெலேக்கிடத்தில் வர கண்டேன். இவன் அவனுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான் என்றான். இந்த விவரங்களை தோவேக்கு சவுலுக்கு சொல்லும்பொழுது
ஆசாரியனாகிய அபிமலேக்குக்கு பின்னாலே செல்ல சவுல் திட்டம் தீட்டுகிறான். வசனங்கள் 11-14 வரை பாருங்கள். அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக் என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவினிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவுல் அகிதூபின் குமாரனே கேள் என்று சொல்ல அவன் இதோ இருக்கிறேன் என் ஆண்டவனே என்றான். அப்பொழுது சவுல் அவனை நோக்கி நீயும் ஈசாயின் மகனும் எனக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி இந்நாளில் இருக்கிறபடி எனக்கு சதி பண்ண அவன் எனக்கு விரோதமாக எழும்பும்படிக்கு நீ அவனுக்கு அப்பமும் பட்டயமும் கொடுத்து தேவ சந்நிதியில் அவனுக்காக விசாரித்தது என்ன என்றான். அகிமெலேக் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக உம்முடைய எல்லா ஊழியக்காரரிலும் தாவீதை போல ராஜாவுக்கு மருமகனும் உம்முடைய கட்டளைகளின்படி செய்து வருகிறவனும் உம்முடைய வீட்டிலே கனமுள்ளவனுமாயிருக்கிற உண்மை உள்ளவன் யார்? நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கையும் அவனோடு இருந்த ஆசாரியர்களையும் அழைத்து வரும்படியாய் சவுல் கூறினான். ஏன் தாவீது தப்பிச் செல்ல இவன் உதவி செய்தான் என்பதற்கான விளக்கத்தை கேட்கிறான். உண்மையுள்ள ஒரு பதிலை ஆசாரியன் கூறுகிறான். தாவீதை குறித்த உயர்ந்த எண்ணம் வைத்திருந்தான். அகிமெலேக்கு தாவீதுக்கும் சவுலுக்கும் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை தெரியாத ஒருவனாய் இருந்தான். இப்பொழுது தாவீது அபிமெலேக்கை ஏமாற்றிவிட்டான் என்பதை சவுல் அறிந்து கொண்டான். விளைவை பாருங்கள். 1 சாமுவேல் 22:15-17 வரை வாசிக்கிறேன். இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அது எனக்கு தூரமாயிருப்பதாக. ராஜா தம்முடைய அடியானாகிய என் மேலாகிலும் என் தகப்பன் வீட்டாரில் எவன் மேலாகிலும் குற்றம் சுமத்த வேண்டாம். உம்முடைய அடியான் இவைகளிலெல்லாம் ஒரு சிறிய காரியமாகிலும் பெரிய காரியமாகிலும் அறிந்திருந்ததில்லை என்றான். ராஜாவோ அகிமெலேக்கே நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன்னண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள். அவர்கள் கையும் தாவீதோடே இருக்கிறது. அவன் ஓடிப்போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. சவுலினுடைய கோபம் அதிகமாயிருந்தபடினாலே அகிமெலேக்கு கொடுக்கும் விளக்கத்தை பொறுமையாக கேட்க மனதில்லாமல் ஆசாரியர்களை கொல்ல வீரர்களுக்கு கட்டளையிட்டான். ஆனால் ஒருவருமே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களை தொட முன்வரவில்லை. ஆனால் சவுலோ தேவனுக்கு விரோதமான தன்னுடைய கலகத்திலே மேலெழும்பி நின்றபடினாலே பாவம் செய்ய விரைந்தபடினாலே அவனால் எதையுமே பொறுத்து கொள்ள முடியவில்லை. எனவே தோவேக்குவின் மூலமாக ஊழியர்களை கொலை செய்கிறான். பாருங்கள் 1 சாமுவேல் 22:18. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி நீ போய் ஆசாரியர்களை கொண்டு போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொண்டான். சவுல் செய்த பாவங்களிலெல்லாம் இது மிக மிக பிரதானமான ஒரு பாவமாயிருக்கிறது. ஏற்கனவே தேவநாய கர்த்தர் சவுலை இதுவரை புறக்கணிக்காமல் இருந்திருப்பார் என்றாலும் இந்த அவனுடைய செயலுக்காக நிச்சயம் அவனை புறக்கணித்திருப்பார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களுடைய சுகத்தை குறித்து அக்கறை உள்ளவர். அவருடைய நல்வாழ்க்கை குறித்து பொறுப்புள்ளவர். ஊழியக்காரர்களின் குடும்பங்களை குறித்தும் கர்த்தர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். இங்கே ஊழியர்களுக்கு எதிராக சவுல் செயல்பட்டதினாலே பாவத்தின் மேலே பாவத்தை கூட்டிக் கொண்டு விட்டான். 1 சாமுவேல் 22:19. ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோவிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். சவுலின் பழிவாங்கும் எண்ணமும் கசப்பும் பயங்கரமானதாயிருந்தது. இன்றும் இருதய கசப்பை குறித்து நாம் கவனமாயிருக்க வேண்டும். இதை குறித்த ஒரு எச்சரிப்பை எபிரேயர் 12:15 நாம் பார்க்கிறோம். கவனியுங்கள், வாசிக்கிறேன். எபிரேயர் 12:15. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். கர்த்தருடைய ஜனங்களுக்குள்ளே கசப்பு வரும்பொழுது அது மிக பயங்கரமானதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 23:24 நாம் பார்க்கும்பொழுது தாவீது தப்பி ஓடிய நாட்களிலே கர்த்தர் எப்படி அவனுக்கு பாதுகாவலை கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து 600 மனிதர்களோடு கூட தாவீது வெளியிடங்களிலே அலைந்து திரிகிறார். யோனத்தான் தாவீதை சந்தித்து தேவனுக்குள் அவனுடைய கையை திடப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். பாருங்கள் 1 சாமுவேல் 23:5. இதோ பெலிஸ்தர் கேகிலாவின் மேல் யுத்தம் பண்ணி களஞ்சியங்களை கொள்ளையிடுகிறார்கள் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர் நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து
கேயிலாவை இரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். ஆனாலும் தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நாங்கள் இங்கே யூதாவிலே இருக்கும்போதே பயப்படுகிறோம். நாங்கள் பெலிஸ்தருடைய சேனைகளை எதிர்க்கிறதற்கு கேகிலாவுக்கு போனால் எவ்வளவு அதிகம் என்றார்கள். அப்பொழுது தாவீது திரும்பவும் கர்த்தரிடத்தில் விசாரித்த போது, கர்த்தர் அவனுக்கு உத்தரமாக, நீ எழும்பி கேலாவுக்கு போ, நான் பெலிஸ்தரை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்படியே தாவீது தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணி அவர்களில் அநேகம் பேரை வெட்டி அவர்கள் ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாய் கேகிலாவின் குடிகளை ரட்சித்தான். இஸ்ரவேலரின் எதிரிகளான பெலிஸ்தியர்கள் கேகிலா என்னும் இடத்திலே யுத்தம் பண்ணி களஞ்சங்களை கொள்ளையிட்டார்கள். இங்கே நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக தாவீது எழுந்து செல்லும் முன்னதாக கர்த்தரிடத்திலே தான் போகலாமா வேண்டாமா என்பதை குறித்து விசாரிக்கிறான். அது மட்டுமல்ல, அவன் சவுலை விட்டு ஓடி அலைந்தாலும் தேவனுடைய ஜனங்களை பாதுகாக்கும்படியாக தாவீது செயல்படுகிறான். கோட்டை உள்ள ஒரு பட்டணத்திலே தாவீதும் அவனுடைய ஜனங்களும் இருக்கிறார்கள் என்பதை அறிந்தவுடனே அவர்களை பிடிப்பதற்காக அங்கே செல்ல சவுல் திட்டமிடுகிறான். தொடர்ந்து தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாவீது கர்த்தரிடத்திலே விசாரிக்கிறான். கேகிலாவின் ஜனங்களை தாவீது பாதுகாத்திருந்தாலும் பெலிஸ்தீரின் கையிலிருந்து விடுவித்திருந்தாலும் இந்த கேகிலா மக்கள் அவனை தப்பு வைக்க மாட்டார்கள் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். எனவே பாதுகாவலான இடத்திற்கு தாவீது தப்பி ஓடுகிறான். 1 சாமுவேல் 23:13 பாருங்கள். ஆகையால் தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். தாவீது கேகிலாவிலிருந்து தப்பிப்போனான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். கவனித்தீர்களா? ஒரு சேனை புறப்பட்டு போனது போல அவர்கள் போகவில்லை, அவர்கள் போகக்கூடிய இடத்திற்கு சிதறி தப்பிப்போனார்கள். வசனங்கள் 14-16 வாசிக்கிறேன். தாவீது வனாந்திரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதனிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, யோனத்தான் தன்னுடைய நண்பனாகிய தாவீதுக்கு எவ்வளவு உண்மையுள்ளவனாக இருந்து அவனை உற்சாகப்படுத்தும்படியாக எப்படி ஒரு வார்த்தையை சொன்னான் கவனித்தீர்களா? தொடர்ந்து வசனங்கள் 17-18 பாருங்கள். நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிருப்பீர், அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாயிருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்துவிட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். யோனத்தான் சொன்னதின் சாராம்சம் என்னவென்றால், என்ன நடக்கப்போகிறது என்பதை சவுல் அறிந்திருந்தாலும் தொடர்ந்து அதற்கு எதிராக போராடி பார்க்கிறான் என்பதை விளக்குகிறான். சவுல் கர்த்தருடைய திட்டத்திற்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறான். தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்கிறவனாயிருக்கிறான். என்றாலும் யோனத்தான் கர்த்தருடைய சித்தத்தையே செயல்படுத்த விரும்புகிறான். யோனத்தான் ஒரு சிறந்த மனிதன் என்பதை அவனுடைய செயல் வெளிப்படுத்துகிறது. இந்த யோனத்தானுடைய செயலானது யோவான் ஸ்நானகனை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது இல்லையா? அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று யோவான் 3:30 கூறியிருக்கிறார். 1 சாமுவேல் 23:19. பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலை காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா? சவுல் தாவீதை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்று சிந்திக்கும் பொழுது சீப் ஊரார் தாவீது எங்கே இருக்கிறான் என்பதை சொல்லுகிறார்கள். வசனம் 26 பாருங்கள். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். பெலிஸ்தர் தேசத்தின் மேலே வந்துவிட்டார்கள் என்ற அழைப்பை சவுல் பெறாமல் இருந்திருப்பான் என்றால் இந்த இடத்திலேயே தாவீதையும் அவனோடு இருந்தவர்களையும் சுற்றி பிடித்திருப்பார்கள். இது எதை நமக்கு வெளிப்படுத்துகிறது? தாவீதினுடைய ஜீவனை காப்பதற்காக எப்படி தேவன் சரியான நேரத்திலே சரியான ஒரு வழியிலே செயல்படுகிறார் என்பதை காட்டுகிறது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருப்பீர்கள் என்றால் கஷ்டங்கள், பாடுகள், எதிர்ப்புகள், சோதனைகள் வந்தாலும் சரியான நேரத்திலே கர்த்தர் உங்களுக்கு சரியானபடி பாதுகாவலை கட்டளையிடுவார்.
ஒன்று சாமுவேல் 24 அதிகாரத்திலே தொடர்ந்து தாவீது சவுலுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டங்களிலேதான் மெய்ப்பனாயிருந்த ஒரு சிறுவனை கர்த்தர் தன்னுடைய ஜனங்களை ஆளத்தக்கதான உறுதியான மனிதனாய் பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறார். யோசேப்பை தேவன் உயர்த்து முன்னதாக சிறையின் வழியாக சோதனையின் வழியாக பக்குவப்படுத்தினார். மோசேயை வனாந்தரத்திலே ஒரு மெய்ப்பனாய் இருக்கும்படியாக செய்து பக்குவப்படுத்தினார். தாவீதை பாடுகளின் வழியாக கடந்து வர செய்து பக்குவப்படுத்துகிறார். இன்றைக்கும் கர்த்தர் பயன்படுத்துகிற மனிதர்களை ஆரம்ப காலங்களிலே அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ளும்படியாக அவர்களை தகுதிப்படுத்தும்படியாக கர்த்தர் அவர்களை பாடுகளின் வழியாக நொறுக்கி உருக்கி உருவாக்குகிறார். ஒன்று சாமுவேல் 24 அதிகாரம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகளுள்ள கண்மலைகளின் மேல் தேடப் போனான். கரடு முரடான ஒரு பகுதியிலே ஒளிந்து கொள்ளும்படியாக தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் சென்றார்கள். ஆனால் சவுல் 3000 வீரர்களோடு கூட தாவீதை தேடிச் சென்றான். தாவீதோடு இருந்த ஜனங்களை பார்க்கிலும் சவுலின் படை மிக பெரியது. என்றாலும் தாவீது சில வழிமுறைகளை பயன்படுத்தி ஈடுகொடுத்து கொண்டிருந்தான். அவனோடு இருந்த மனிதர்கள் கடினமானவர்கள். அவர்களுக்கு அந்த பகுதிகளெல்லாம் நன்றாக தெரியும். எனவே அவ்வாறு அப்படி தப்பியிருந்தார்கள். ஒன்று சாமுவேல் 24 அதிகாரம் 3 வசனம். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். கவனித்தீர்களா? தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் ஒளிந்து கொண்டிருந்த குகையின் உள்ளே இப்பொழுது சவுல் தன்னந்தனியாக வருகிறான். அவனோடு 3000 ஜனங்கள் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் தனித்துதான் வர வேண்டியதிருந்தது. தாவீதும் அவனுடைய வீரர்களும் குகையின் பக்கங்களிலே இருக்கிறார்கள். சவுலுடைய வீரர்களோ வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒன்று சாமுவேல் 24 அதிகாரம் 4 வசனம். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வியின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது மெதுவாக சென்று சவுலுடைய சால்வியின் தொங்கலை மட்டும் அறுத்து கொள்கிறான். வசனம் 5 பாருங்கள். தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. கவனித்தீர்களா? தாவீது உண்மை உள்ள ஒரு மனிதனாக இருந்தபடினாலே அவனுடைய மனம் இப்பொழுது அடித்து கொள்கிறது. இதை குறித்து சவுல் அறிந்து கொண்டவுடனே சவுலுடைய இருதயத்திற்கு எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும் என்பதை தாவீது எண்ணி பார்க்கிறான். தாவீதோடு இருந்த மனுஷர் சவுலை கொலை செய்யும்படியாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்பு இது என்று கூறினாலும் தாவீது சவுலின் மேலே கை போடவில்லை. தாவீது கர்த்தருக்கு பயப்படும் பயமுள்ள ஒரு மனிதன். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவரை கோபத்துடன் தொடக்கூடாது என்பதை அறிந்த அறிவுள்ள ஒரு மனிதன். சவுல் தாவீதின் உயிரையே வேட்டையாடி கொண்டிருந்தாலும் சவுல் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற ஒரு காரணத்தினாலே நீடிய பொறுமையோடு எதிர்த்து செயல்படாமல் தன்னை மட்டும் காத்து கொள்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் காணப்பட்டாலும் தவறுகள் காணப்பட்டாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள மனிதர்கள் அதை குறித்து விமர்சனம் செய்யக்கூடாது. அதை குறித்து நேராக முகத்திற்கு முகம் அவர்களோடு நீங்கள் பேசக்கூடுமானால் பேசலாம். ஆனால் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக பேசுவதோ எழுதுவதோ எதிர்த்து செயல்பட துணிவதோ ஆபத்தானது என்பதை மறந்து போகக்கூடாது. அன்பர்களே, எந்த நாளிலும் தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்ன? தாவீது புறக்கணிக்கப்பட்ட காலத்தைப் போல இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஊழியக்காரர்கள் மேல் அக்கறை உள்ளவராகவே இருக்கிறார். ஒரு மனிதனுடைய இருதயத்திலே கசப்பு உட்புகும் பொழுது விளைவுகள் பயங்கரமானதாக இருக்கும். நாம் கர்த்தருடைய சித்தத்தின் மையத்திலே இருப்போம் என்றால் நமக்கு விரோதமாக வரும் எதிர்ப்புகள், பாடுகள், சோதனைகள் வந்தாலும் சரியான நேரத்திலே சரியான பாதுகாவலை கர்த்தர் கட்டளையிடுவார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும்
நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15.